ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹெர்பல் ஸ்நேக் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி இல்லாமல் வெற்றிலைக்கு போடும் சுண்ணாம்பு பாரம்பரிய முறைப்படி எவ்வாறு தயாரித்து பயன்படுத்துவது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிலைக்கு பயன்படும் சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா கல் சுண்ணாம்பு தான். இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இந்த சுண்ணாம்பை வந்து பார்த்திங்கன்னா நாம் சேகரித்து அதை முறைப்படி இந்த சுண்ணாம்பு கல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவர் சில்வர் அல்லது இரும்பு பாத்திரத்தில் போட்டு குமிழ் எழும்பும்படியாக நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மூழ்கும் அளவு விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த சுண்ணாம்பானது நல்லா நீரி போயிடும். அதாவது அந்த கல்லாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நீரி நம்ம விட்டு அந்த தண்ணியிலே இந்த சுண்ணாம்பு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்துடும். அடியில் கை வைக்க முடியாது அந்தளவுக்கு வந்து கொதிக்கும். மேலே புகையும் வரத்து உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நீட்டிய சுண்ணாம்பை குச்சி வச்சு நல்லா கலக்கி ரெண்டுலேருந்து மூணு வேடு கட்டின காட்டன் துணியில் வந்து நல்லா வேடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா அதை வடிகட்டி அந்த சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிற சுண்ணாம்பு நைஸ் பக்குவத்தில் கீழே இறங்கிடணும். அந்த மாதிரி இறங்கினவுடனே வந்து பார்த்தினா அப்படியே இதை ஒரு நாள் முழுவதும் விட்டிங்கன்னா அது மேலே அந்த சுண்ணாம்பு தெளிவு நீர் தனியாக இருக்கும். அதை மட்டும் தனியாக வடிகட்டிடணும். வடிகட்டி அந்த நீரை சுத்தமாக வடிகட்டி ஒரு நாள் அப்படியே வச்சிங்கன்னா இந்த வெற்றிலைக்கு போடும் சுண்ணாம்பானது நமக்கு கிடைக்கும். இந்த சுண்ணாம்பை தான் நாம் வெற்றிலை போடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 100 மில்லிகிராம் அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா வாய் வெந்து போயிடும். 100 மில்லிகிராம் அளவு இதோட கொட்டைப்பாக்கு மற்றும் குல்கந்து, இந்த குல்கந்து வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு மலமிளக்கியாக செயல்படக்கூடியது. இதை வந்து நீங்கள் ஒரு வேளையாக இரவில் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வர செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கல் இவற்றை முழுமையாக போக்கி குடல் பகுதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான மருத்துவ முறை இந்த வெற்றிலை போடுவது. மேலும் இந்த கற்சுண்ணாம்பினுடைய பொதுகுணம், அதாவது கற்சுண்ணம் அருந்திய உணவை செரிக்க வைத்து குடலில் பற்றிய நெய்ச்சிக்கை போக்கி விந்துவிற்கு ஊக்கமும் பல்லுக்கு வலிவும் கொடுத்து நீர்பேதி வாத நீர் சுருக்கு விடங்கள், அதாவது தீய விடங்கள் இரத்தப்பெருக்கு தீச்சுட்ட புண் சிரங்கு நமைச்சல் அழுகிய புண் கலநோய் யானைக்கால் தலைநோய் சன்னி முதலிய பல்வேறு விதமான நோய்களை போக்கக்கூடியது இந்த கற்சுண்ணாம்பானது. இதை அளவோடு எடுத்துக்கொண்டிங்கன்னா பல்வேறு விதமான நோய்களை உடலிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து. இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு என்பது போல் இதை அளவோடு பயன்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.